விஷ்ணுபுரத்துல ராஜாராம் அப்படிங்கிற பண்ணையார் இருந்தாரு. அவரு ரொம்ப நல்லவர். எப்பவுமே ஊர் நல்லதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த ஊர் மக்கள் வறுமையில வாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை சாப்பிட கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஊர் முழுக்க பசி பட்டினி ஜாஸ்தி ஆயிடுச்சு. பண்ணையார் வீட்டுக்கு வந்து மனைவி சுதா கிட்ட இதெல்லாம் சொல்லி கவலைப்படுவாரு. ஒரு நாள், சுதா, இந்த ஊர் மக்கள் படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. எப்படியோ இந்த மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு என்ன இந்த ஊர் தலைவரா நியமிச்சாங்க. ஆனா ஒரு பண்ணையாரா தலைவரா இவங்களுக்கு நான் என்ன செஞ்ச? எனக்கு தலைவரா இருக்க யோகியதையே இல்ல. வாழறதுக்கான தகுதியே எனக்கு இல்லைன்னு தோணுது. ஒரு ஒரு நேரமும் சாகலானதா எனக்கு தோணிட்டு இருக்குமா. என்னங்க, நீங்க என்னங்க பண்ணுவீங்க? உங்களுக்கு முன்னாடி இருந்த தலைவர் இந்த ஊருக்கு எதுவுமே செய்யல. இதெல்லாம் அந்த ஆளோட தப்பு. அவனாலதான் இந்த ஊருக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? இப்படி நம்ம கவலைப்பட்டுட்டே உட்கார்ந்திருந்தோம்னா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காதுங்க. எதையாவது யோசிச்சு சீக்கிரமாவே முடிவு பண்ணணும். இப்படி கவலையில உட்காராதீங்க. நீங்க தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். ஊர் நல்லா இருக்கணும்னா நீங்க ஒரு வேலை செய்யுங்க. கலெக்டர் கிட்ட போய் ஊர் மக்களோட நிலைமைய சொல்லுங்க. அப்ப நமக்கு ஏதாவது வழி கிடைக்குதான்னு பாப்போம். மனைவி சொன்னதை கேட்டதும் ராஜாராமுக்கு தைரியம் வந்தது. உடனே கலெக்டரை போய் பார்த்தாரு. கலெக்டர் ஆபீஸுக்கு போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா கலெக்டரை போய் மீட் பண்ணாரு. ராஜாராம் ஊர் விஷயத்தை பத்தி சொன்னாரு. அப்போ கலெக்டர் அவர்கிட்ட, எங்க பாருப்பா, உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. நாங்க கவர்மெண்ட் சர்வெண்ட். கையில இருக்கிற பவரை தவிர எங்களால வேற எதுவும் செய்ய முடியாது. உண்மையான விஷயம் என்னன்னா, பழைய ஊர் தலைவர் ஊர் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை கையாடல் பண்ணியிருக்கான். உங்க ஒரு கிராமத்துக்காகவே கவர்மெண்ட் இது வரைக்கும் நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கு. உங்க ஊருக்கு நிவாரணத்துக்கு கொடுத்த பணத்தை கூட அந்த ஆள் வட்டிக்கு விட்டுருக்கான். அப்படி இருக்கும்போது நீயோ நானும் சேர்ந்து இனிமே என்ன பண்ண முடியும் சொல்லு. 100 வருஷம் ஆனா கூட உங்க ஊரை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த திருட்டு ஊர் தலைவன் பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபாரினுக்கு போயிட்டான். அங்க அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்க எல்லாரையும் எங்க பசியிலையும் பட்டினியிலையும் விட்டுருக்கோம். என்ன மன்னிச்சிடு. உங்க மேல இறக்கப்படுறதை தவிர இப்போதைக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கலெக்டர் சொன்னதை கேட்டு ராஜாராம் அழுதுகிட்டே ஊருக்குள்ள வந்தாரு. ஆனா மனச விட்டு போயே நடுவுலயே தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக மலை உச்சிக்கு வந்தாரு. மேல இருந்து குதிக்க போகும்போது ஒரு கை வந்து அவனோட தோள்கள கைய வச்சு நிறுத்துச்சு. ராஜாராம் திரும்பி பார்த்தா அங்க ஒரு சாமியார் இருந்தாரு. பக்தா, யாரா இருந்தாலும் அவர்களுக்காக தற்கொலை செய்து கொள்வார்கள். ஆனால் நீயோ ஒரு ஊருக்காக தற்கொலை செய்ய பார்க்கிறாய். உன்னுடைய குடும்பத்தை பற்றி யோசித்தாயா? இந்த பிரபஞ்சத்தில் உன்னை போல் நல்லவர்கள் யாருமே இல்லை. அனைவரும் சுயநலவாதிகள். உன்னை போன்றவர்கள்தான் வாழ வேண்டும். இந்த உலகத்திற்கு உபயோகமாய் இருப்பாய். கவலைப்படாது. நீ உன்னுடைய ஊருக்கு போகும் முன்னே உன் ஊர் தங்க சொர்க்கமாய் மாறியிருக்கும். ஊரில் உள்ள அனைத்தும், செடி, கொடி, மரம், பறவை, அனைத்தும் அனைத்து பொருட்களும் தங்கமாக மின்னிக் கொண்டிருக்கும். உனக்கு ஆதாயத்தையும் அதுவே கொடுக்கும். தங்கத்தை வித்து ஊரை சரி செய்து கொள்ளுங்கள். ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் மறைஞ்சிட்டாரு. ராஜாராம் மனச மாத்திக்கிட்டு ஊருக்கு ஓடி வந்தாரு. ஊரே மாறி போயிருந்துச்சு. ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும், மரம், வீடு, காம்பவுண்ட் எல்லாமே உண்மையான தங்கமா இருந்தது. ராஜாராம் கொஞ்சம் தங்கத்தை வித்து பழைய ஊர் தலைவரோட கடனை அடைச்சாரு. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் கோடீஸ்வரர்கள் ஆனாங்க. அந்த சாது சொன்ன மாதிரி அந்த ஊரே தேசத்திலேயே நம்பர் 1 ஊரா மாறுச்சு. கிருஷ்ணபுரத்துல பாண்டு அப்படிங்கிற ஒரு திருடன் இருந்தான். அவன் நிறைய நாள் ஜெயிலேயே தான் இருப்பான். ஜெயில அவனுக்கு எவ்வளவு வழக்கமானதுன்னா ஜெயிலர் கூட அவன் கூட ஜோக் அடிப்பாரு. பாண்டு எல்லாரையும் சிரிக்க வைப்பான். இப்படி சிரிக்க வச்சுக்கிட்டே எல்லார் கண்ணையும் கட்டிட்டு சந்தரி சாக்குல ஜெயில இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வந்துருவான். ஒரு நாள் பாண்டு ஒரு கோவிலுக்கு போய் 1 கிலோ தங்கத்தை திருடிக்கிட்டு வந்தான். திருடின 5வது நாளே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். போலீஸ் அவனை புடிச்சு அடி அடினு அடிச்சாங்க. இவனோட கேஸு கோர்ட் வரைக்கும் போச்சு. ஜட்ஜ் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாரு. அதுதான் 20 வருஷம் திஹார் ஜெயில கஷ்டப்படணும்னு சொல்லிட்டாங்க. மொத தடவையா பாண்டு அந்த ஜெயிலுக்கு போறான். அப்ப ஜெயிலர் கிட்ட சொன்னான், நமஸ்கார ஜெயிலர் சாப், கைசா ஹே திஹார் ஜெயில். இப்ப வரைக்கும் நல்லா தான் இருக்கு, இதுக்கு அப்புறம் தான் பாக்கணும். உன்ன பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேனே,
எல்லாரையும் சிரிக்க வச்சு கேப்ல சைக்கிள் ஓட்டிட்டு ஓடிடுவியாமே. ஆனா இங்க உன் பப்பெல்லாம் வேகாது தம்பி, ஏன்னா இது திஹார் ஜெயில். உன் வாலை சுருட்டி வச்சுக்கோ, இந்த நாட்டிலேயே பெரிய ஜெயில் இது. இங்க நடக்கிறது போக போக எனக்கே தெரிஞ்சிடும். அதானே ஜெயிலரையோ, பிரபஞ்சத்துல எந்த ஜெயிலும் என்ன தடுத்து நிறுத்தல. இது என்ன சுண்டக்கா, ஒருவேளை இங்க இருந்து என்னால தப்பிக்க முடியலன்னா உங்களை பாராடுறேன் அப்படின்னு பாண்டு அந்த ஜெயிலுக்கு போய் ராத்திரி முழுக்க அந்த ஜெயில பரிசோதனை பண்ணான். அங்க ஒரு இடத்துல பெரிய சுரங்க பாதையே இருந்தது. அதுல கைய வச்சா அது திறந்தது. அதுக்குள்ள இறங்கி போய் பார்த்தா அந்த சுரங்கம் ஊரோட ரோட்டுக்கு வெளியில இருந்தது. பாண்டு அதுல இருந்து வெளியில வந்ததும் அது முடிக்குச்சு. மறுபடியும் டெஸ்ட் பண்ணலான்னு சுரங்கத்துல கைய வச்சு பார்த்தா அது திறந்துக்குச்சு. அதுக்கப்புறம் என்ன, பாண்டுவுக்கு சான்ஸ் கிடைச்சிடுச்சு. தினந்தோறும் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா சுரங்க பாதை வழியா வெளியில வர்றது, மறுபடியும் அதே வழியா உள்ள போறது, இதே வேலை. ஒரு நாள் ராத்திரி பாண்டு ஒரு பப்புக்கு போய் குடிக்கலான்னு நினைச்சான். அன்னைக்கு ஜெயிலர் கூட அதே பப்புக்கு வந்தாரு. பாண்டுவ பார்த்த ஜெயிலர் ஷாக் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட போய் பேசினாரு. அடே, நீ பாண்டு இல்ல, நீ எப்படி ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியில வந்திருக்கிற? பாண்டுவா, அது யாரு? என் பேரு ஜெகதீஷ், நீங்க யாரு? ஒரு பெரிய மனுஷனை நிப்பாட்டி கைதின்னு சொல்றீங்களே. ஜாக்கிரதையா பேசு மிஸ்டர். சாரி, தப்பாயிடுச்சுங்க. எங்க ஜெயில ஒரு கைதி உங்களை மாதிரியே இருக்கான், அதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலர் அங்கிருந்து போயிட்டாரு. பாண்டுவும் அவருக்கு பின்னாடியே வேக வேகமா சுரங்க பாதை வழியா ஜெயிலுக்குள்ளார திருட்டுத்தனமா வந்து செல்லுல போய் படுத்துக்கிட்டான். ஜெயிலர் பாண்டுவோட செல்லுக்கு வந்து பார்த்தா அவன் அங்க படுத்துக்கிட்டு இருந்தான். ஜெயிலர் பாண்டுவை எழுப்பாம போயிட்டாரு. பாண்டு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அன்னைக்கு ராத்திரியே தப்பிச்சு போயிடலான்னு முடிவெடுத்தான் பாண்டு. நல்லா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு ராத்திரி தப்பிச்சு போகலான்னு சொல்லி அந்த சுரங்க பாதைய திறக்க முயற்சி பண்ணான். ஆனா அது திறக்கல. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது திறக்கல. அப்போ ஜெயிலர் பாண்டு கிட்ட வந்து சொன்னாரு. என்னடா, அது ஒரு மாய சுரங்கம். உன்ன மாதிரி அதி புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்க, அது வழியா வெளியில போய் சுத்துவாங்க. ஒரு நாள் அது வழியா தப்பிச்சு போகணும்னு முடிவெடுக்கும் போது மட்டும் அது நிரந்தரமா மூடிக்கும். நீ தப்பிக்கணும்னு நினைச்சிட்டல்ல, உன்னை ஜல்லி கரண்டி செல்லுல அடைக்கிற, அப்பதான் புத்தி வரும். அவனை ஜல்லி கரண்டி செல்லுக்கு அடைக்க சிபாரிசு பண்ணிட்டாரு. பாண்டு மீதி வாழ்க்கைய அந்த செல்லுலயே கழிச்சான்.